சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிற சட்டி, இது வந்து வெங்கல சட்டி. தேவையான அளவு தண்ணீர், நெய் எடுத்து வச்சுருக்கோம், வெல்லம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், நெய், வெல்லம், அரிசி. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் செய்கிறத விட விறகடுப்பில் செய்கிறது தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து சக்கரை பொங்கலை இப்போ விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். நம்ம கோயிலெல்லாம் எப்படி வந்துட்டு கோலம் போட்டு ரொம்ப மங்களகரமாக ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம கோலம் போட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிப்போம். எரிக்கிறதுக்கு தேவையான கட்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு எரிக்கிறது ரொம்ப சுலபம்தான். ஒரே ஒரு சூடம் இருந்தால் கூட போதும், நம்மளால் உடனே பற்ற வச்சிட முடியும். அரை கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். முதல்ல அரிசியை கொஞ்சோண்டு தண்ணி வச்சு கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடலாம். ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை நம்ம கழுவுற தண்ணியை அப்படியே டைரெக்டாக நம்ம வந்துட்டு இப்போ பானையில் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வோம். நம்ம வெறும் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அரிசி போட மாட்டோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் நிறையான சத்துக்கள், நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு எப்பொழுதுமே டெய்லியும் கூட நம்ம அந்த தண்ணியை பருப்பு, மித்தபடி கறி வேக வைக்கிறதுக்கு அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை வடித்தாச்சு, பாத்திரத்தை வச்சுருவோம். ஒரு சூடத்தை வச்சு நம்ம அடுப்பை பொருத்திக்கலாம். அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது சட்டியில் நம்ம அரிசி கழுவுன தண்ணியை தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதே கோயிலில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் வழிஞ்சு வர்றதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம தீயை எரிய விடணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம அரிசியை போடுறோம். வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சு சாப்பிடுங்க. நிறைய டேஸ்டியான ஃபுட்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். கேஸ்லேயும் குக்கர்லேயும் சமைக்கிறத விட இந்த மாதிரி விறகடுப்புலையும் மண் சட்டியிலையும் சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே பார்த்திங்கன்னா நுர வர ஆரம்பிச்சிரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லாவே கொதி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ அந்த பொங்கி வரதில் நம்ம அடுப்பு எரிக்கிற கறித்தூள்கள் விழுந்திருந்தா கூட இந்த மேலே பொங்கி வரதில் அப்படியே எல்லாமே மேலே வந்துடும், இந்த தூசிகள்லாம். அதனால் அந்த மேலே பொங்கி வரதை நம்ம வெளியில் எடுத்து தனியாக சைடில் போட்டுருவோம்.
இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். அரிசியை போடுறோம். பொங்கல் அரிசி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிக்கிட்டோன்னா, பொங்கல் எப்படி வந்துட்டு கொல கொலன்னு நம்ம கோயில்களில் கொடுக்குறோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அரிசி போட போட தண்ணி மேலே வரும், அதனால் அதிகமான தண்ணி இருக்க வேண்டாம். தேவையான அளவு வேகிறதுக்கு, அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒரு கரண்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி வேக வேக நம்ம வந்துட்டு தண்ணி பத்தலைன்னா கூட அதே தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது, அடுப்பை நல்லா எரிய விடுங்க, புகைய விட வேண்டாம். புகைய விட்டோம்னா நம்மளோட பொங்கல்லையும் புகை வாசம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மேக்ஸிமமாக வெந்துருச்சு. அது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு எடுத்து லைட்டாக அமுத்தி பாருங்கள். இது நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். அரிசி நல்லா வெந்த பிறகு நல்லா கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நம்ம வந்து வெல்லத்தை போடணும். வெல்லத்தை பொடிச்சும் போடலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாகா காய்ச்சியும் போடலாம். அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெல்லம் எடுத்து நம்ம செஞ்சோம்னாவே திகட்டாமல் நல்ல ஒரு டேஸ்ட்னஸை கொடுக்கும். வெல்லம் போட்ட பிறகு இந்த மாதிரி அடியிலிருந்து நல்லா கிண்டி விடணும். ஏன்னா வெல்லம் போட போட அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்ட உடனேமே கலர் மாறிடாது, ஏன்னா அந்த வெல்லம்லாம் நல்லா கரையணும். அதனால் நம்மளுக்கு கலர் மாறலேன்னு சொல்லி நீங்கள் இன்னும் வெல்லத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டான அளவு ஸ்வீட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ வெல்லம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நல்லா கொஞ்சம் கொதி வர மாதிரி எல்லா வெல்லமும் கரைஞ்சு கலரே மாறி இருக்கும். அரிசியும் வெல்லமும் நல்லா கலந்துருச்சு ஒன்னோட ஒன்று. இப்போ அதில் முந்திரி பருப்பு போடுறோம். அதை விட கம்மியாக திராட்சை பழம், ஏன்னா வந்துட்டு திராட்சையில் எப்போதும் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும், சிலருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கும். அதனால் முந்திரி பருப்பை விட திராட்சையை எப்பொழுதுமே கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-7 ஏலக்காயை அந்த தோள்கள்லாம் உரிச்சிட்டு உள்ளார இருக்கிற விதைகள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை பழமும் முந்திரி பருப்பும் நல்லா வெந்துடும். அடியிலிருந்து நல்லா கிண்டிக்கோங்க, ஏன்னா நம்ம அனல் வைக்க வைக்க அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கடைசியாக ஒரு 5 ஸ்பூனில் நெய் ஊற்றுறோம். இதுவும் பொங்கலோட நல்லா கிளறத்துக்கு கலக்கிறதுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே அந்த நெய் வந்து மிதந்து வரும். பார்க்கலாம், நம்ம கிண்டி விட்ட பிறகு அந்த மேலே இருக்கிற லேயரில் பார்த்தீங்கன்னா அந்த நெய் வந்துட்டு நல்ல ஒரு படலமாக வந்துட்டு திரண்டு வரும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.